அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனல்ல நம்ம பாரம்பரியத்துல ஒன்னான மறக்கப்பட்ட மண்பாண்டங்களை பத்தி தான் பார்க்க போறோம். மண்பாண்டங்கள், இது எழுத்தறிவில்லாத காலத்தில் மனிதன் கண்டுபிடிச்ச அற்புத கலைதான் மண்பாண்டங்கள். ஆரம்ப காலத்தில் மண்பாண்டங்களை வைத்து முதலில் தானியங்கள் வைப்பதற்கும் நீர் நிரப்புவதற்கும் பயன்படுத்தினார்கள். பின்னர் அதில் அழகு பொருட்கள், பொம்மைகள், சிலைகள் செய்தார்கள். இப்படி வளர்ந்து வந்த நம் கலை காலப்போக்கில் ஸ்டீல், பிளாஸ்டிக், அலுமினியம் போன்ற பொருட்கள் வருகையினால் காலப்போக்கில் மறக்கப்பட்டது. இப்படி மறக்கப்பட்ட மண்பாண்டங்களின் மகத்துவத்தை பற்றி பார்க்கலாம். மண்பானை தண்ணீர் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. இது இயற்கையாகவே நீரை குளிர்ச்சியாக்கக்கூடியது. உலகத்திலேயே மிக சிறந்த வாட்டர் ஃபில்டர்னா அது மண்பானை தண்ணீர் மட்டும்தான். மண்பானையில் தண்ணீர் ஊற்றி 2 முதல் 5 மணி நேரம் வச்சிருந்தோம்னா அது நீரில் இருக்கிற கெட்ட பொருளை எல்லாம் உறிஞ்சிட்டு அந்த நீரை சுத்திகரிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. மண்பானை சமையல், மண்பானை சமையல்னா அதோட சுவையே மற்ற பாத்திர சமையலை விட தனித்துவமாக இருக்கும். இதில் சமைக்கிற உணவு சுவையாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமானது. நாம் மண்பாண்டங்களில் சமைக்கும்போது அந்த உணவில் உள்ள தாதுக்கள் முழுவதும் கிடைக்கும். அதே சமயம் அலுமினியம் மற்றும் சில்வர் பாத்திரங்களில் சமைக்கும்போது உணவில் உள்ள தாதுக்கள் 30% மட்டுமே கிடைக்கும். மண்பானையில் சமைக்கிற உணவு அவ்வளவு சீக்கிரமாக கெட்டு போகாது. நீண்ட நேரம் கெடாமல் பார்த்துக்கிறது அந்த மண்பாண்டம்தான். மண்பாண்டங்களில் இயற்கையாகவே அல்க்ளைன் என்ற காரத்தன்மை இருக்கு. இது நம் உணவுல இருக்க pH லெவலை சரியா வச்சுக்க பயன்படுது. அதனால தான் உணவு சீக்கிரமா கெடாம நீண்ட நேரம் இருக்கு. உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொழுப்பு போன்ற எந்த பிரச்சனையும் வரவிடாது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அது மட்டுமல்லாமல் செரிமானம் மற்றும் வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராம தடுக்க இந்த மண்பாண்டங்கள் பயன்படுது. எல்லா விதமான வீட்டு உபயோக பொருட்களும் இப்ப மண்பாண்டங்களில் கிடைக்கிறது. இந்த மாதிரி மண்பாண்டங்களை வைத்து சமைக்கும் போது நம் உடல் ஆரோக்கியத்தை காக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நம் பாரம்பரியத்தையும் மீட்க முடியும். அதனால முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரங்களை வாங்கி உபயோகப்படுத்துங்கள். இந்த நவீன காலத்துல பாரம்பரியத்தை மறக்க கூடாதுன்னா ஆரோக்கியமான உணவு உண்பதற்காகத்தான் நம்ம சேனல்ல எல்லா ரெசிபியுமே மண்பானையில செய்யறோம். இது கஷ்டமான ஒண்ணுதான். உங்க வீட்டுல வாரத்துல ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. மத்த பாத்திரத்தை சமைக்கிறத விட மண்பானையில சமைக்கிறதுடைய உணவோட சுவை வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம்.